செந்தமிழே உயிரே நெருந்தேனே, செயலனை மூச்சனை உனக்கு அளித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அகநானூறு. அகநூல்களில் இதுதான் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம புறநூல்களுக்கு போயிடுவோம். அகநூல் அப்படிங்கிறது காதல் வாழ்க்கை. அந்த காதல் வாழ்க்கையை களவும் கற்பும்னு ரெண்டாக பிரிக்கலாம். களவு வாழ்க்கை என்றால் திருமணத்திற்கு முன்பு, கற்பு வாழ்க்கை என்றால் திருமணத்திற்கு பின்பு அப்படின்னு ரெண்டு நிலை இருக்குது. அப்போ திருமணத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகமாக நம்ம பார்ப்போம். திருமணத்திற்கு பின்பு நடக்கிற சம்பவங்களை இதிலெல்லாம் காட்டுறதில்லை. வழக்கமாக தமிழ் படமும் அப்படி தான், கல்யாணத்தோடு முடிச்சுருவாங்க. ஆனால் இதுக்கு விதிவிலக்காக பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் கல்யாணத்தில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதாவது உறவில் ஆரம்பித்து துறவில் முடிவது. இங்கே எல்லாமே நமக்கு என்னென்னா தலைவன் தலைவி காதலை பற்றி சொல்லக்கூடியது. வழக்கம் போல் அகநானூருடைய நூல்வழி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நுழையும் முன் வருவோம். அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சு பார்ப்போம். நம்ம நூல்வழியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 145 பாடல்கள் புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே அடிவரையரை வச்சு பார்த்தோம். முதல்ல நம்ம 500 அப்படிங்கிறது 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது. அதாவது புலவர்கள் பாட்டை எழுதி வெளியே வீசிட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இந்த இந்த பாட்டை வச்சுக்க அந்த பாட்டை வச்சுக்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதினாங்க. அவங்க எழுதும்போதே நான் 500 எழுதுகிறேன், அகநானூறுக்கு எழுதுகிறேன் அப்படிலாம் எழுதலை. அவங்க பொதுவாக எழுதிட்டாங்க. அப்புறமா தொகுத்தவர்கள் எடுத்து பார்த்து இத்தனை வரி இருக்கா அதை இதில் போட்டு அப்படின்னு தான் பிரித்தாங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், 500 அப்படின்னம்னா 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இருக்கிறத 500க்கு எடுத்துக்கிட்டாங்க. 4 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் இருக்கிறத குறுந்தொகைன்னு வச்சுக்கிட்டாங்க. 9 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருக்கக்கூடியதை நற்றினைக்காக எடுத்துக்கிட்டாங்க. 13 அடி ரொம்ப பெரிய பெரிய வரியாக எழுதி வச்சுருக்காங்கப்பா, அந்த அளவுக்கு பயங்கரமான காதலாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 அடியிலேருந்து 31 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய நீளமான பாடல்கள் இருக்கு இல்லையா, இதைத்தான் அகநானூறு அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு நெடுந்தொகை என்று பெயரிட்டிருக்காங்க. ஏன்னா பெருசாக இருக்குல்ல, அதனால் நெடுந்தொகைன்னு பெயர் வச்சுருக்காங்க. இதில் அகநானூறு பாடல்கள் இருக்குது. இந்த 400 பாடல்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு மெத்தடை கையாண்டிருக்காங்க. என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல களிற்றியானை நிறை மணிமெடை பவளம் நித்திலக்கோவை அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இது ஒன்று அகநானூரில் முக்கியமானது. களிற்றியானை நிறை மணிமெடை பவளம் நித்திலக்கோவை என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டது. ரெண்டாவது என்னென்னா, பாலை திணை பாடல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதை ஒரு ஆர்டராக வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு 5 நிலைகள், பாலைனா பிரிவு பயங்கரமான பிரிவு, குறிஞ்சினா அவங்க சேர்ந்திருக்கிறது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை என்றால் இருத்தல் ஆற்று இருத்தல், தலைவன் வரவே தலைவி வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறது தான் முல்லை. மருதத்தில் பார்த்தோம்னா உடல் நிமித்தமும் அப்படிங்கிற வரும். நெய்தலை பொறுத்த வரைக்கும் இரங்கல், கொஞ்சம் சோகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து நெய்தலில் வரும். இதுக்கு பாடல் வரிசை, இப்போ 1வது 3வது ஒத்தப்படையில் போகிற பாடல் பார்த்தா பாலையாக இருக்கும். பாலைனா ஒரு ஒத்தையடி பாதைன்னு ஞாபகம், பாலை நல்லா ஒத்தையடி பாதையில் போகிறோம். அப்போ ஒத்தப்படை நம்பரு 1, 3, 5 அப்படின்னு ஆட் நம்பராக இருக்கக்கூடியது எதில் வந்தது, பாலையில் வந்தது. குறிஞ்சி, குறிஞ்சின்னா மலை, மலையும் மலை சார்ந்த இடமுமா. அப்போது மலைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கோடுவாடை நியாச்சும், 2-8 வச்சா மலை ஏறிடலாம். 2, 8, 12, 18 அந்த மாதிரி 2, 8 இந்த மாதிரி முடிகிற வரக்கூடியதெல்லாம் குறிஞ்சி திணை பாடல்களாக இருக்குது. முல்லைக்கு பார்த்தோம்னா 4, 14, 24, 34 வர்றதெல்லாம் முல்லையாக இருக்குது. 4 மூலம் முல்லைப்பூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, முல்லை வந்து நமக்கு வந்துடும். அடுத்து மருதம் பார்த்தோம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நம்ம மருதம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மருதத்துக்கு பார்த்தோம்னா 6, வயலுக்கு தண்ணி ஆற்றுலேருந்து போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 6, 16, 26, 36, 36 எல்லாம் வந்துச்சுன்னா மருதம். அடுத்து நெய்தல் இருக்கிறதுலே வெள அதிகம், நெய் வெள அதிகமாக இருக்கும். அப்போது 10, 20, 30, 40 அப்படின்னு வரக்கூடிய நம்பர் வந்து நெய்தலுக்கு. இதை வச்சு நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குங்கிறாங்க. இப்போ தான் சொன்னேன், இந்நூலின் தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு உண்டு. வீரை வெளியே தித்தனார் பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து பாடப்பகுதியாக நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டை நம்ம பார்த்துட்டு அடுத்ததை நம்ம பார்ப்போம். முதல்ல பாட்டை சும்மா வாசிப்போம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நுழையும் முன் என்ன சொல்கிறாங்க, நுழையிறதுக்கு முன்னாடி சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை இறைச்சி. இது சொன்னோம், இது வந்து இலக்கிய உத்தி. சொல்ல வேண்டியதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதில் ஒரு சுவையுமே இல்லை. மறைமுகமாக சொன்னால் தான் அதை அந்த பொருள் விளங்கும் போது, ஓ இவ்வளவு நயமாக இருக்குதா, இலைமறை காயாக நமக்கு பொருள் விளங்க வேண்டும் அப்படிங்கிறத சங்க பாடலுடைய உத்தி. அதில் உள்ளுரை இறைச்சி அப்படின்னு ரெண்டு உத்தியை பயன்படுத்துகிறாங்க. உள்ளுரையை பொறுத்து ரெண்டுமே என்னென்னா, ஒரு விலங்கோட செயல் இல்லை வேறு ஏதோ இன்டெரக்டாக சொல்லுவாங்க, அதுலேருந்து நம்ம சிம்பாலிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த உத்தி முறை. அகநானூற்று பாடல்களின் சிறப்பு அப்படிங்கிறாங்க, அதனை பாடும் கவிஞர் சொல்லின் பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரீகம் குறைய, நாகரீகமாக சொல்லணுமா, அப்படி என்ன நாகரீகமாக சொல்கிறாங்கிறத நம்ம பார்த்துருவோம். குறைவுபடாது கூறவும் வேண்டும், அன்பை மறைக்கவும் வேண்டும். அன்பு இருக்குது, தலைவி காதலிக்கிறாங்க, காதல் பயங்கரமாக இருக்குது, ஆனாலும் அதை மறைக்கணும். பயன்பாடு கருதி வெளிப்படுத்தவும் வேண்டும், அதை மறைக்கவும் செய்யணும் ஆனால் வெளிப்படுத்தவும் செய்யணும். எவ்வளவு கிரிட்டிக்கலான பொசிஷன் பார்த்தீங்களா, அதை இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
தலைவியை தலைவன் சந்திக்க வேண்டிய குறியிடத்தை பற்றிய குறிப்பை பொதிந்து வெளியிடுவது தோழியின் பொறுப்பு. பாவம், இந்த தோழிக்கு தான் இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. தலைவன் தலைவி ரெண்டு பேருமே இயங்கிட்டு இருக்காங்க. எப்போ நம்ம சந்திப்போம் சொல்லிட்டு தலைவி இருக்கிற இடத்த தலைவனுக்கு சொல்லணும். போய் நேராக தலைவன்கிட்ட போய் அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காது. அப்போ மறைமுகமாக சொல்லணும். அந்த மறைமுகமாக எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த பாடல். பாடல் வரிய பாருங்க. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மோ. இந்த தோழிக்கு வந்து ஜாகிரபி ஃபிசிக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, கடல் நீரிலிருந்து ஆவியாகி நீர் வந்து மேகமாக போயிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நீர் ஆவியாதல் ஃபிசிக்ஸும் படிச்சிருக்காங்க, ஜாகிரபியும் படிச்சிருக்காங்க. தோழி எப்போவுமே பயங்கர புத்திசாலி. அப்போ இந்த தோழிக்கு ஜாகிரபி நல்லா தெரிஞ்சிருக்கு. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மோ அப்படின்னு மேகத்தை பார்த்து சொல்கிறாங்க. ஏ மேகமே, மேகத்தை படம் அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. மேகம் தோழியை பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இரண்டு உயர் விசும்பின் விசும்புனா வானம் வளநேர்வு வலை போர்ப்புறு முரசின் இறங்கி. நல்ல போர் முரசு மாதிரி டம்மு டம்முன்னு இடி இடிக்குது மேகத்தை பார்த்து. இடி இடிக்கிற அதுக்கப்புறம் முறை புரிந்து அறநெறி பிள்ளையா திறநெறி மன்னர். ஒரு மன்னர் இருக்காரு, அந்த மன்னருடைய போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் இருக்கா. அவன் கையில் இருக்க சுழற்றக்கூடிய வால் பல 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 பலம் சும்மா தக தகன் மின்னுது. அந்த வால் மாதிரி மின்னல் வெற்ற. அப்போ மேகம் இருக்கு, அது வந்து கருமேகமா இருக்கு, வானத்தையே மறைச்சிருக்கு. அங்கே வந்து இடி பயங்கரமா இடிக்குது. வால் வந்து வீசுற மாதிரி அந்த வெளிச்சம் பல பலன் இருக்க மாதிரி மின்னல் விட்டது. இடி மின்னல் மழை மேகம் கருமை அப்படியே சும்மா தோழி கற்பனையை தெரிக்க விடுறாங்க. எதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. என்னன்னு கேட்போம். நளிப்பன விளங்கும் மின்னுடை கருவியை ஆகி நாளும் பொன்னே செய்தியோ. இப்படி டெய்லியும் நீ இடி இடிக்கிற மின்னல் வெட்டுற ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வானம் பேயவும் மாட்டேங்குது சும்மா இருக்கவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, இடி இடிக்கும் மின்னல் வெட்டும் ஆனால் மழை மட்டும் வராது, லேசாக தூரலை மட்டும் போட்டு காணாம போயிடும், கோபமாக வரும் நமக்கு அந்த மழை பெய்யாத டைமில் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோழியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்காங்க. என்ன மேகமே, இன்றைக்கும் நீ இடி இடிக்கிற மின்னல் வெட்டுற மழை வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே மேகத்தை பார்த்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது, பொன்னென மலர்ந்த வேங்கை மலிதொடர் அடைச்சி பொழிந்த ஆயமுடு காந்தக ஏழி தளலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அலலேர் செயலை அம்தலை அசையும் குறுமகள் காக்கும் குறமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாலிய மலையே அப்படிங்கிறாங்க. அதாவது, நீ வந்து பேயா பேய மாட்டியான்னு தெரியல, ஆனா எங்களுடைய தோழி ஒருத்தி இருக்கா, குறமகள் இருக்கா, அவ திணைப்புணம் காத்துக்கிட்டு இருக்கா. திணைப்புணம் என்றால் திணை விளை வச்சிருக்காங்க. அந்த திணை விளையும் போது பறவைகள் வந்து அதை கொத்தி சாப்பிட வரும். அது கொத்தி சாப்பிடாம இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, கையில அந்த தட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு சில சத்தத்தை கொடுக்குறாங்க. அப்ப சத்தத்தை கொடுக்கும்போது நம்ம என்னன்னா, காக்கா வராம இருக்கக்கா வெடி வச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோழியெல்லாம் சேர்ந்து வெடி வச்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் நீ பெய்வியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னா, அங்கதான் இந்த தோழியுடைய தோழி தலைவி இருக்கா. இதை யார் கேட்டுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி தோழி பேசும்போது யார் கேட்குறாங்கன்னு பார்த்தா தலைவன் கேட்குறான். அப்போ தலைவனுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, உன்னுடைய ஆள் அங்கே தான் இருக்கா, நீ வந்துரு அப்படின்னு. தலைவனை பார்த்து சொல்லாமல் மேகத்தை பார்த்து, என்னுடைய அந்த தோழி இருக்காளே அவ அங்கே தான் இந்த இடத்துல திணைப்படம் காத்துக்கிட்டு இருக்கா, நீ அங்கேயும் பெஞ்சிருவியோ அவன் நினச்சி போயிடுவாளே அப்படின்னு. தலைவனுக்கு, ஓ நீ அங்கே தான் இருக்கியா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லி தலைவனுக்கு ஹிண்ட் கொடுக்கறது தான் தோழியோட வேலை. அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. விளக்கத்தை படித்து பார்த்தா தெரியும். பெருங்கடலில் நீர்முகக்கும் முகிலே சொல் நீ சொல்லு அப்படின்னு மேகத்தை பார்த்து கேட்குறாங்க. வான்வெளி இருள பரபரப்பாய் வரும் உலாவ் போர்க்கள முரசாய் பொழுதுக்கும் இடி முழக்கம். நல்லா இடி இடிக்கிற அறநெறியாளன் ஆட்சியில் காக்கும் போர்க்கள வீரர் வாழ்வோல் பொறி மின்னல் நாளும் இவையெல்லாம் சும்மா நடிப்பா மழை பெய்ய மாட்டையா அப்படிங்கிறாங்க. அல்லது ஆலை அலைக்கழிக்கும் மழை ஆரவாரமா, உண்மையிலே நீ வந்து மழை வரப்போறியா. பொன்பூ வேங்கை மாலை தொடுத்து அணியும் தோழியர் ஆயத்துடன் இருப்பாள். நல்ல வேங்கை மலரை எடுத்து மாலை கட்டி தோழி வந்து இருப்பா. அதாவது எப்படி அந்த தலைவி எப்படி இருப்பா அப்படிங்கிறத அழகா சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்கேதான் அடையாளம் சொல்லணும்ல. அலலெறி அசோக இலை ஆடை உடுப்பாள். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க முதற்கொண்டு தோழி சொல்லி கொடுத்துறாங்க. காண்பதற்கு இனிய உயிருடன் நடப்பாள், அழகாக நடக்குவாங்க. தளலை தட்டை கருவியொலி எழுப்பி பறவைகள் விரட்டி அந்த இடத்துல திணைப்புணம் காப்பாள். அந்த இடத்துல மழை பெய்வியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா இப்போதைக்கு தலைவி எங்க இருக்காங்க, திணைப்புணத்துல காவல் காத்துட்டு இருக்காங்க, அங்க போனா தலைவியை பார்க்கலாம் அப்படிங்கிறத தலைவருக்கு இன்டெரக்டா சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அப்போ இந்த இடத்துல புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் வருது, சேர்ந்து இருக்கிறது. அப்ப இது குறிஞ்சி திணை பாடல். அது நமக்கு தெரிஞ்சு போகுது. பாடலோட பொருளை நம்ம பார்த்துட்டோம். இலக்கண குறிப்பு என்னன்னு பாருங்க. ஈ வந்தா சொல்லிடுவோம், நம்ம டீல ஈ விழுந்தா சொல்லிடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலையி அசையி சொல்லிசை அளபடை அரண் திறன் ஈற்று போலிகள். அறம் என்பது அரண் என்று ஈற்றுல மாறி போச்சு, மகரம் வர வேண்டிய நகரமா போயிடுச்சு, அது ஈற்று போலிகள் அப்படிம்பாங்க. பிழையா அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயர் வச்சோம், தேரா மன்னா அப்படின்னு சொல்லி நமக்கு சிலப்பதிகாரத்துல வரும் இல்லையா. அப்போ ஓடா குதிரை வாரா வண்டி அப்படின்னு வர மாதிரி பிழையா ஈறுகட்ட எதிர்மறை பெயர் வச்சோம். அருஞ்சமம் அப்படின்னம்னா பண்பு தொகை.
பண்பு தொகை நிற்குதுப்பா. எரிவாள் அப்படின்னா வினைத்தொகை, எரிவாள் எரிந்தவாள் எரிகின்றவாள் முக்காலத்துக்கு வரக்கூடிய வினைத்தொகை. அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம். அம்முவனார், அம்முவனார் என்ன சொல்கிறாரு நுழையும் முன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு அமையக்கூடிய தன்மை உடையது தொழில். தொழிலை பற்றி இதை சொல்ல வர்றாங்க. ஆனால் இது அகநானூறு காதல் பாடல், அதில் தொழில் என்ன வருதுன்னு நம்ம பார்த்துருவோம். பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்தது. பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்தது. எந்த நிலத்தில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு குரமாவில் பார்த்தோம், ஏன்னா மலையில் தினைப்புணம் காக்கிறதா அவங்களுடைய தொழிலாக இருக்கும். தேன் எடுத்தல் வேட்டையாடுதல் அதுதான் மலையில் பண்ண முடியும். காட்டில் ஒரு மாதிரி மெய்த்தல் தொழில் வந்து செய்ய முடியும். இன்றும் கடற்கரையில் வாழும், கடல் அப்படிங்கிற கடல்னா நெய்தல் நிலம், கடற்கரையில் வாழும் மக்கள் மீன் பிடித்தல், கடற்கரையில் என்ன பண்ண முடியும், மீன் பிடிக்கணும், உப்பு விளைவித்தல், உப்பு காய்ச்சல், உப்பங்கரைகளை உப்பு காய்ச்சல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தி, ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு ஈக்குவாலிட்டி இருந்திருக்கு. ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்க பாடல்கள் புலப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலை பார்ப்போம். பெருங்கடல் வேட்டத்து, பெருங்கடல் கடலோரத்தில் மீன் பிடிக்கிறாங்க, வேட்டம்னா மீன் பிடிக்கிற பகுதி. வேட்டத்து சிறுகுடி பரதவர், அங்கே இருக்கக்கூடியவர்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இருங்கலி செருவின் உலாது செய்த வெண்கல் உப்பு, உப்பின் கொள்ளை சாற்றி என்றூள் விடர குன்றம் போகும் கதல் போல் உம்மனர். உம்மனர் என்றால் உப்பு வணிகர்கள், காதல் மடமகள். ஒரு அப்பாவும் பொண்ணும் உப்பு விற்க போறாங்க, அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. கோல் எல்வளை தெளிப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பன. இது ரொம்ப முக்கியமான வரி. நெல்லின் நேரே வெண்கல் உப்பன, இன்னைக்கு கிடைக்குமா? உப்போட விலையும் அரிசியோட விலையும் ஒன்னா? ஆனா அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்காங்க, நெல்லோட விலைக்கு நேரா நெல்லின் நேரே வெண்கல் வெண்கல் உப்பு அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அகநானூரில் இருக்குது. நெல்லிற்காக உப்பை கொடுத்து விட்டு நெல்லை வாங்கி சென்றனர். மருத நிலத்தில் நெல் இருக்கும், இவங்க கடல் நெய்தல் நிலத்தில் உப்பு இருக்கும். அப்போ உப்பை கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு போகிறாங்க. பண்டமாற்று முறை நடைமுறையில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. உப்பென சேரி விளையுமாறு கூறலின் மனைய உப்பு உப்பு அப்படின்னு ஒரு பொண்ணு உப்பு ஊற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு உப்பு வைக்கிறத பார்த்து ஒரு நாய் வந்து குலைக்குது. நாய் குலைச்சோடனே அந்த பொண்ணு பயத்தில், நமக்கே தெரியும் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம், நாய் குலைச்சா நம்ம பயந்து நடுங்கிற மாட்டோம், அது மாதிரி பயந்து நடுங்கிறது. அதைத்தான் இங்கே கொடுக்குறாங்க. மதர் கையில் மலைப்பின், பயந்து நடுங்கும் போது அந்த பொண்ணோட கண்ணை காமிக்கிறாங்களாம். அந்த கண்ணுக்குள்ள மீன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான். கண் கருவிலி கருவிலிக்கு உள்ள வந்து மீன் கண் இருக்கு, அந்த கண்ணு வந்து மீன் சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன மாதிரி ஓமையை கொடுத்துருக்காங்க. அன்ன கண் மதர் கயல் மலைப்பின் அண்ண கண் எனக்கு, இதை முயல் உணவன் புகைநிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு. சாகாடு என்றால் வண்டி, சாகாட்டு என்றால் வண்டி, அதாவது உப்பை ஏற்றிட்டு போகிற வண்டி. எவ்வந்தீர வாங்கும் தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிருக்கும் நோயாகின்றே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்து படத்தை வச்சுட்டு சொன்னால் நல்லா புரியும். அடுத்த பக்கத்துக்கு போயிடுவோம். இவங்க தான் ஹீரோயின், ஹீரோயினோட அப்பா. ரெண்டு பேரும் உப்பு விற்கிறதுக்காக வந்திருக்காங்க. உப்பு விற்க வரும்பொழுது இவங்க வந்து உப்பு 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 உப்புன்னு நல்லா கத்தி உப்பு ஊற்றிட்டு போயிருக்காங்க. வண்டி வேற மாட்டிக்கிச்சு. இவங்க அப்படி உப்பு உப்புன்னு கத்தனோடனே தப்புன்னு தலைவன் வீட்டிலேருந்து ஒரு நாய் வெளியில் வந்திருக்கு. நாய் பார்த்தோன்னே யாரா இந்த பொண்ணு உப்பு உப்புன்னு கத்துதே அப்படின்னு சொல்லி நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாய் குலைச்ச உடனே இந்த பொண்ணு பயந்துட்டாங்க. பயத்தோடனே கண்ணெல்லாம் அப்படியே பார்த்தோம்னா மீனுக்கு ஓமையாக சொல்கிறாங்க. அப்படியே கண் எப்படி இருக்குன்னா மீன் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மீனுக்கு ஓமையாக சொல்கிறாங்க. இதை தலைவன் பார்த்து விடுகிறார். பார்த்த உடனே தலைவருக்கு காதல் வந்துருச்சு. கண்ணை பார்த்து அவர் கண்ணிலே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவர் சைடில் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா குழிக்குள்ளே மாட்டியிருக்க வண்டியை இழுத்து வருது ட்ரை பண்ணுறாரு. அப்போ இவருக்கு தலைவி மட்டும் கண்ணுக்கு தெரியலையா, இந்த மாடும் கண்ணுக்கு தெரியுதா, பாவம் இந்த மாடு இந்த வண்டி இழுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது, இவங்க அப்பா இருக்காரு இவர் எவ்வளோ நல்லவர், இந்த மாட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு உதவி பண்ணுறாரு, இந்த உப்போட பாரம் தாங்காமல் இந்த மாடால் இழுக்க முடியல அது இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் இவர் வந்து உதவி பண்ணுறாரு. கூட தோழன் நின்றுக்கிட்டு இருக்க, பானம் நின்றுக்கிட்டு இருக்காப்புல, அவர்கிட்ட சொல்கிறாரு, டேய் நீ தான் இருக்க, நீ எல்லாம் ஒரு நண்பனா, அந்த தலைவியினுடைய கண்ணிலே நான் விழுந்துட்டேனே, என்னுடைய பாரம் தாங்காம இருக்கே, அந்த பாரத்தை அவங்க அப்பா போக்குறாருப்பா, என் பாரத்தை நீ போக்க மாட்டியாப்பா, எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பா அப்படின்னு இவன் விவரமா பேசுறான். நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் இந்த பாட்டினுடைய சார அம்சம். தலைமகன் பாங்கருக்கு சொன்னது, பாங்க நண்பனுக்கு சொன்னது, டேய் மச்சி எப்படியாவது ஹெல்ப் பண்றா அப்படின்னு அவன் கேட்டதை தான் பாட்டா எடுத்து போட்டு விட்டாங்க. நெய்தல் நிலத்துல வேட்டம் மீன் பிடித்தல், பொருள் பாருங்க, மீன் பிடித்தல், களினா உப்பங்களி, செருனா வயல், நூறு செரு ஆயினும். முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து முன்னாடி பட்ஜெட் தாக்குதல் பண்ணும்போது காய்நெல் அறுத்து கவலம் கொள்ளினே மாநிலை அல்லதும் பன்னாட்கு ஆகும், நூறு செரு ஆயினும்
தமித்து பூக்கொண்டினே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதாவது யானைக்கு கவலங்கவலமா உருட்டி ஊட்டி விட்டோம்னா பல நாள் யானை சாப்பிடும். அதே யானையை நீ போய் சாப்பிட்டுக்க யானை அப்படின்னு விட்டோம்னா அது போய் என்ன பண்ணும், வயல் இருக்க நெல்லை துதுக்கியில பிடிங்கி சாப்பிட முடியுமா? அது காலில் மிதிச்சே வயலை பூரா அழிச்சுவிடும். அதுக்கு அந்த செரு அப்படிங்கிறது வயலுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. செரு என்றால் வயல், ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அது. கொள்ளை விலை விலை சொல்றாங்க. என்றூள் சூரியனின் வெப்பம், பயங்கரமான வெயில்ல உப்பு வண்டியை தள்ளிட்டு வந்து அந்த பொண்ணு உப்பு உப்புன்னு கத்திட்டு போயிருக்கு. அதை போய் நாய் பார்த்து குலைச்சிருக்கு. ஆனா நாய் குலைச்சது ஒரு நல்லது இருக்கு. நாய் குலைச்சதுனாலதான் தலைவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அவங்க பயந்து நடுங்கிறது. அந்த பயத்துல கண்ணை பார்த்தோன்னே விழுந்துட்டாப்ல அவரு. நாய்க்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது. நியமலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். நியமலி நாய்க்கு அந்த காலத்துல என்ன பேர் இருக்குன்னு பாருங்க. நியமலி என்றால் நாய். இப்ப போய் நம்ம நியமலின்னு கூப்பிட்டாவே நாய் கடிச்சு போடும். யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிடக்கூடாது. விடற மலை வெடிப்பு, கதல் விரைவு. உமனர் என்றால் உப்பு வணிகர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உமனர் என்றால் உப்பு வணிகர். எல் வலை ஒளிரும் வளையல், அவங்க கையில் வளையல் போட்டிருந்தாலும் நோட் பண்ணியிருக்கான். தெளிப்ப ஒளிப்ப வளையல் சவுண்டு கேட்டிருக்கு. விழி அரி குரல் கேட்க, அவங்களுடைய குரல் கேட்ட உடனே நாய் இந்த பக்கம் பாஞ்சிருச்சு, அது பாட்டுக்கு குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெறிய அஞ்சிய, நாய் குறைக்கிறத பார்த்து அந்த அஞ்சிய பெண். மதர் கையல் அழகிய மீன் போன்ற கண், உணவன் காணவன். அல்லல் சேரு, சேத்துல வண்டி மாத்திருக்கு. பகடு இருது, பகடுனா என்ன வள்ளுவர் சொல்லியிருப்பார். மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் அப்படிம்பாரு. எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ, நல்ல ஸ்பீட் பிரேக் மாதிரி ரோட்ல தடை இருக்கு ஆனாலும் மாடு நிக்குதா இல்லையே, மடுத்த வாயெல்லாம் பகடன்னான். மாடு இழுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், துன்பம் வர வர இழுத்துட்டு போகணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் ஊற்ற இடுக்கன் இடுக்கன் படும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு வரக்கூடிய துன்பமே துன்பப்பட்டு போயிரும் அப்படிங்கிறார். பகடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுல நமலினா நாய், பகடுனா எருது அப்படிங்கிறது விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய பழைய பேரு, நல்லா ஞாபகம். பாடலின் பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன கதை. பெருங்கடல் பண்பு தொகை இலக்கண குறிப்பு. பெருங்கடல் என்றால் பெரும் பெரிய கடல். அப்போ அது பண்பை சொல்லுது, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால பண்புத்தொகை. உலா அது செய்யுள்ளிசை அளபடை, அளபெடுத்திருக்கு. உலா அது அப்படின்னு செய்யுள்ளிசை அளபடை. ஈ வந்தால் நமக்கு தெரியும், சொல்லிடுவோம், சொல்லிசை அளபடை. வெறிய அப்படின்னா சொல்லிசை அளபடை. அடுத்து தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க, தெரியல இருந்தால் படிச்சுக்கிறோம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. இப்போவும் சந்தைக்கு இருக்குது, உப்பு இருக்குது, காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கோம். அதில் அயோடின் கலந்த உப்பான்னு பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறாங்க. உப்பு விளையின் களத்திற்கு அலம் என்று பெயர். இது ரொம்ப முக்கியமான. உப்பு விளையின் களத்திற்கு என்ன பெயர்னா அலம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமனர்கள் உப்பிற்கு பண்டமாக பெற்றனர். அப்போ உப்பு வணிகர்கள் உமனர்கள் உப்பிற்கு பண்டமாக பெற்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறோம். என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள்? கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கி இருக்கும் பகுதிக்கு உப்பங்களி என பெயர். அப்போ உப்பங்களின்னா என்னன்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய இப்போ தமிழ் படங்களில் பார்த்துட்டு உப்பங்களியை காமிச்சிருப்பாங்க. கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வயலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம். ஆடை போல் படியும் இந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர். இதில் நூல்வழியில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எஸ் கலிற்றியானை நிறையில் எவ்வளோ பாடல் அங்கே நம்ம பார்த்ததில் கலிற்றியானை நிறை மணிமடை பவளம் நித்தலக்கோவில் மூணாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த நூல்வழியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலிற்றியானை நிறையில் 120 பாடல்கள், மணிமடை பவளத்தில் 180. அப்போ நடுவில் தான் அதிகமாக இருக்குது, 180 பாடல்கள் இருக்குது. மணிமடை பவளம் நித்திலக்கோவையில் 100 இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மூவனா. நெய்தல் திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர். நெய்தல் பாடுறதில் எக்ஸ்பர்ட் அவர். அப்போ இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அவர் பாடியிருக்காரு. ஒவ்வொரு திணைக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. பாலைக்கு பாலை பாடிய பெருங்கடங்கோ பார்த்தோம். சோக பாடல் டி ராஜேந்தர் மாதிரி வச்சுக்கோங்க. இவரின் பாடல்கள் எட்டு தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. இவர் எழுதிட்டார் பொதுவாக, தொகுத்தவங்க அங்கங்கே எடுத்து ஒன்றுன்னு வச்சு விட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து, என்ன பண்ணியிருக்காருன்னா நற்றிணையில் 9 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல் எழுதியிருக்கார். 4 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல் எழுதியிருக்காரு. 13 அடியிலேருந்து 31 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 3 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் கூடிய பாடல் எழுதியிருக்காரு. இப்படி அவர் எழுதி வச்சிருந்தார். அதை எடுத்துக்கொண்டு போய் இவங்க வந்து அங்கங்கே நற்றின குறுந்தொகை அப்படின்னு வச்சு விட்டாங்க அரேஞ்ச் பண்ணும்போது. சரியா, அடுத்த பாடல் நம்ம பார்ப்போம். அகநானூறுக்கு பொதுவான செய்தி. இது பழைய புக்கு, 10th 12th ஓல்டு புக். இது 180 ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கலிற்றியானை நிலையில் எவ்வளோ இருக்குது, மணிமடை பவளத்தில் எவ்வளோ இருக்குது, நித்தில கோலை எவ்வளோ, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது முல்லை. ஏற்கனவே நம்ம முல்லையை பார்த்துருக்கோம். முல்லை என்றால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதாவது தலைவி வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க, எப்படி திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த யாருடைய ஆங்கிள் இருக்குது அப்படின்னம்னா தலைவனுடைய ஆங்கிள் இருக்குது. தலைவி அங்கே நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவன் இங்கேருந்து கிளம்பி வரணும்ல, சரியான நேரத்துக்கு போயிட்டே தான் முல்லை. லேட் ஆச்சுன்னா நெய்தலாகி போயிடும், ரொம்ப லேட் ஆச்சுன்னா பாலை ஆகி போயிடும். பிரிவு பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மாறும். இப்போ இங்கே பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பசைபடு பச்சை நெய்தோய் தன்னை. நீங்கள் சொல்கிற ஓமையே அந்தளவுக்கு நமக்கு பசை, நல்ல ஈரப்பதமான
பச்சை நெய், ஈரப்பதமா இருக்கு, பச்சையா இருக்கக்கூடிய நெய் தோய்த்தன்ன அப்படி நெய்யில போட்டு எடுத்த மாதிரி இருக்கக்கூடிய அழகிய சிறைகளை உடைய ஒரு பறவை. அது என்ன பறவைன்னு பார்த்தோம்னா ஒவ்வால். அந்த ஒவ்வால் என்ன பண்ணுதான், பகல் பூரா மரத்துல தங்கியிருக்கான். பகல் பூரா மரத்துல தங்கிட்டு நைட் ஆச்சுன்னா ஒவ்வால் பறந்து போயிருது. அந்த ஒவ்வால் பறந்து போன மாதிரி தான் நான் வந்து தலைவி கூட வீட்டில் இருந்தேன், தலைவி கூட இல்லத்துல இருந்தேன், திடீர்னு தலைவியை விட்டு நான் வந்து பொருள் தேடி பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போ தலைவி துயரத்தில் இருப்பா, அந்த மரத்து மேலே எப்படி வந்து ஒவ்வாலுக்கு வந்து ஆசை இல்லையோ, பகல் பூரா இருந்துட்டு ஒவ்வால் விட்டு வந்துருச்சோ, அதே மாதிரியே நான் வந்துட்டேன்னு அவன் அவனே சொல்லிக்கிறான். எனக்கு அதான் இறக்கமே இல்லை, பாரு அவளை அழுகழுக துடிக்க வச்சுட்டு நான் வந்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாரா அவரு. சரியா, முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை கடிமகள் கதுப்பின், கதுப்பு என்றால் கூந்தல், கதுப்பின் நாரி, நாற்றம் என்றால் இந்த இடத்துல நம்ம என்னன்னா துர்நாற்றம் நறுமணம் ரெண்டு நம்ம இன்னைக்கு வச்சுக்கிறோம். அன்னைக்கு நாற்றம் என்றால் ரெண்டுக்குமே பொதுவானதாக தான் இருந்தது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு யார் ஆண்டாள் சொல்றாங்க, சங்க பார்த்து கேட்குறாங்க. ஏ சங்கே, உன்னைத்தானே வந்து பெருமாள் வந்து வாயில் வச்சு ஊதிட்டு இருக்காரு, அப்போ அவருடைய வாயுடைய நாற்றம் என்னவாக இருக்கும், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாழ்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண் சங்கே அப்படிங்கிறாங்க. அப்போ கதுப்பின் நாரம்னா கதுப்புல கூந்தல்ல பூ வச்சிருக்காங்க, முல்லை பூ வச்சிருக்காங்க, அது கார்காலம் வந்துடும், வந்த உடனே அதை சுத்தி வண்ணினங்கள், அந்த முல்லைப்பூவை நீங்காமல் வண்டினங்கள் வந்து ஆரவாரம் விட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் தலைவி கூட அவளுடைய கூந்தலை சுத்தி வண்டு இருக்கு, நான் இல்லையே, வண்டுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே, பூவை தேடி வண்டு போகுது, ஆனால் தலைவியை தேடி நான் இன்னும் போகாமல் இருக்கேனே ஃபீல் பண்றாப்ல அவரு. ஆனால் தலைவி ஒரு முடிவு பண்ணிட்டாலும் இவரே நினைச்சுக்கிறாரு நாராவை வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பாரு அப்படி. ஏன்னா தூதன் வந்திருக்கான் அங்கிருந்து, நீ வந்து வர்றதுன்னு சொன்ன நாள் வந்துருச்சு. ஏன்னா தலைவர் வந்து கார் முந்து முன் என் தேர் முந்தும் சொல்லிட்டு வந்திருப்பார், கார்காலம் வருவதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன் சொல்லிட்டு வந்திருக்காரு. எப்பா கார்கால வரப்போகுதுப்பா, இன்னமா நீ கிளம்பாம இருக்க, இப்ப கிளம்பினா தான் நீ கரெக்டத்துக்கு போவ அப்படின்னு ஒரு தூதனை வேற அனுப்பிச்சுட்டு இருக்காங்க தலைவி. அந்த தூதன் வந்துட்டான் அப்படிங்கறதுனால இப்படி எல்லாம் இந்த உதாரணத்தை எல்லாம் கொடுத்து சொல்றாங்க. வரினும் வாராராயினும் ஆண்டவருக்கு, ஆண்டவர்னா அந்த இடத்துல அவருக்கு என்று தன்னுடைய காதலனுக்கு அப்படின்னு சொல்றாரு. வரினும் வாராராயினும் ஆண்டவரே அவருக்கு வந்து இனிது கொள் வாலி தோழி, வந்தாலும் வராட்டி அவருக்கு சந்தோஷம்தான் போல் இருக்கு, நான் தான் தலைவனை பிரிந்து வாடிட்டு இருக்கேன், அவன் எப்போ வருவான் நான் ஏங்கிட்டு இருக்கேன், அவரை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் ஒன்றுதான் வராட்டி ஒன்றுதான், என்னையை பிரிஞ்சிருந்தாலும் அவன் சந்தோஷமாக தான் இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு தோழி வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அழுகிறாங்க, கண்ணெல்லாம் சிவந்து போச்சு அப்படின்னு சொல்லி தூதன் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கான். நீ எல்லாம் இனி வந்தாவா வராட்டி போ, அவெல்லாம் உன்னை வந்து தண்ணி தெளிச்சு விட்டா, நீ தான் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க தூதனே வந்துட்டான் அப்படின்னு உடனே இந்த தேர் ஓட்டிட்டு போ வரல தேர்ப்பாகன் அவரை சொல்றாப்ல, ஏண்டா அவன் தூதை வந்து சொல்லிட்டு இருக்கியா, இன்னும் நீ கிளம்பாம இருக்கியா, குதிரைக்கு நல்ல புல்லெல்லாம் போட்டிருக்கையில புல்லாறு புறவி வல்விரைந்து பூட்டி அந்த குதிரை நல்லா புல்ல சாப்பிட்டு இருக்கு, நீ வண்டியை இங்க எடுத்தா நேரா வீட்டுலதான் போய் நிக்கணும், உர்ரா வண்டிய அப்படின்னு சொல்லி சொல்றதா, நெடுந்தேர் ஊர்மதி வளவ, இங்க இருந்து எடுத்திருக்காங்க நாட்டாம படத்துக்கான டைலாக, நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மா நாம் முன்னிய வினையே, நாம வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வினை முடிந்து விட்டது, கிளம்பு வண்டியை விடு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் முல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, தலைவி ஆங்கிள் வந்துருவான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வல்லைன்னு லேட்டானா கூட தலைவி நம்ப மாட்டினாங்கன்னு ஒரு முல்லைத்தனை பாட சொன்னோம். குறுந்தொகையில் இருக்கக்கூடியது, கதுப்பின் தோன்றை கதுப்பின் தோன்றும் புதுப்பூங்கொன்றை காணம் கார் என கூறினும் யானோ தேரேன், அவர் பொய் வழங்கலரே, அவர் பொய் பேச மாட்டாரு, கார்காலமே வந்தா கூட நான் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய தலைவியோட ஆங்கிள். இந்த சைடு பார்த்தோம்னா தலைவர் தலைவி அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவர் இப்படி வேகமாக கிளம்புறாரு அப்படிங்கிறதா இந்த முல்லைத்திணை பாடலுடைய விளக்கமாக இருக்கிறது. முல்லைக்குன்னே ஒரு சிறப்பு இருக்குங்க, அதாவது முல்லை என்றால் ஆயர்குலம் ஆயர்பாடி, கிருஷ்ணர்னாவே கோபியரை கொஞ்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகருக்கு சொல்லியது. இப்பாடலை இயற்றியவர் மதுரை மல்லனார், அவருடைய பேரு மதுரை மல்லனார், அவர் பெயரை தவிர வேறு செய்தி நமக்கு எதுவுமே தெரிலைங்கிறாங்க, பேரால் சொல்லிட்டு போயிருக்காரு, நிறைய பேர் பேரே சொல்லலாங்க, செம்புள பெயர் நீரார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேர் வச்சிருப்போம், அவர் அவன அதுல பேரா வச்சாரு, உள்ளுக்குள்ள செம்புள பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் ஒன்றும் கலந்தனவே அவர் பாட்டு எழுதினாரு, பாட்டுல இருந்து எடுத்து நம்ம பேர் குப்பை கோழியாருன்னு பேர் வச்சிருக்கோம் நம்ம, ஏன்னா அதுல குப்பை கோழியை பத்தி அவர் பேசியிருக்காரு, அதனால அவருக்கு அப்படி ஒரு பேரை நம்ம வச்சு விட்டோம். அறிஞர் பொருள் பார்க்கலாம், பசைனா ஒட்டும் பசை, பசைனா என்ன நமக்கு தெரியும், இப்பவும் பசைக்கு பசைன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பொருள் ஒன்றும் மாறலை, ஈரமாக இருக்கு. வவ்வாலோட தோல், பச்சை தோல், பச்சைனா தோல், நெய் தோய்த்தன்ன எண்ணெயில் நனைத்து எடுத்தது போன்ற ஒரு கரிய சிறுகளை உடைய வவ்வால். வவ்வால் மரத்தை விட்டு ஓடி போயிச்சுல, சேய் உயர் மிக உயர்ந்த சினைய கிளைகளை உடைய முதுமரம், பழைய மரம், காலையிலிருந்து பகல் ஃபுல்லாக மரத்தில் தொங்கிட்டு தலகளை தொங்கிட்டு நைட் ஆனே வவ்வால் பறந்து போயிடுச்சு, அது மாதிரி இவன் தலைவி விட்டு வந்திருக்கான். புலம்ப தனித்திட முகை என்றால் மொட்டு, முகைவாய் திறந்த மொட்டை விழுந்த மலர்,
நகைவாய் முல்லை ஒளி பொருந்திய முல்லை மலர்கள். முல்லை மலர் நல்லா வெள்ளை கலரில் இருக்குன்னு வச்சு ஒளி பொருந்திய லைட் எரியற மாதிரி இருக்கும், தலையில் கூந்தல் வந்து பூ இருக்கிறது. ஒளி பொருந்திய முல்லை மலர்கள், கடிமகள் மணமகள், கதுப்பு கூந்தல், தன்பதம் குளிர்பதம், மலைக்கண் குளிர்ந்த கண், நல்லகம் நல்ல உட்புறம், புல்லார் புல்லை நிரம்பத்தென்ற குதிரை. புறவி என்றால் குதிரை, நல்லா புல் சாப்பிட்டுருக்கேல குதிரை. இன்னைக்கு நீ போய் கலமணினா வீட்டில் தான் போய் நிற்கிற. வளவ தேர்ப்பாகனே முன்னைய கருதி வந்த வினை முடிந்து விட்டதே, வண்டியை விடு செலுத்துவாயாக, தேரை செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. முடிவு என்ன தோழி? தன் பதக்காலை தம் நம் காதலர் வரினும் வராராயினும் ஆண்டவருக்கு இனிதுகொள். வந்தாலும் வராட்டி அவன் சந்தோஷமாக தான் இருக்கான் போல் இருக்குன்னு தூதன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தலைவன் வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. அப்போது திரும்பி வரணும்னா தூதனை தான் அனுப்பிச்சு, வேற வழி கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி கிடையாது. வாய்ஸ் கால் வரும், மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் வீடியோ கால் வரும், இந்த மாதிரி. அப்போ இந்த சீனுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. சரியா? இலக்கணம் உயர்சினை, உயர்சினை உயர்சினை என்பது வினைத்தொகை, முக்காலத்துக்கும் வரக்கூடியது. சிறை பறவை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் ஐயாளுக்கும் இன்னதுக்கண் அப்படின்னு சொல்லி வேற்றுமை உறுப்பு சொல்லுவோம். அதில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐ. சிறை 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 பறவை, சிறகுகளை உடைய பறவை ஐ வந்துடுது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தோக்க தொகை ரெண்டுமே ஒன்றா வந்திருக்கு, அது தயிர் கூட மாதிரி நினச்சிக்கும். பகல் உரை ஏழாம் வேற்றுமை தொகை, முதுமரம் முதுமையான வயசை சொல்லுதா பண்பு தொகை. கடிமகள் கடி உரு அந்த மாதிரி வர்றதெல்லாம் உரிச்சல் தொடர், கடிமகள் உரிச்சல் தொடர். தன்பதம் நல்லகம் அருந்துயர் நெடுந்தேர் இதெல்லாமே பண்பு தொகைகளாக வரக்கூடியது. புல்லார் இரண்டாம் வேற்றுமை தொகை, வல் விரைந்து ஒரு பொருள் பன்மொழி. வல்லுனால ஒன்று தான், விரைந்தினால் ஒன்று தான், ஒரே பொருள் சொல்றதுனால ஒரு பொருள் பன்மொழி. ஊர்மதி முன்னிலை ஒருமை வினைமுற்று. அடுத்த பாடல் பார்க்கலாம். அடுத்து அகநானூறு ப்ளஸ் ஒன் பழைய புக்கில் இருக்கக்கூடியது பாலை. பாலைனாவே சோகம். அதில் ஔவையார், ஔவையாருக்கு ஏன் என்னாச்சுன்னு தெரியல, கேட்போம் என்னென்னு. ஓங்குமலை சிலம்பில் நல்ல ஒரு உயர்ந்த மலை இருக்குது, ஊட்டியாக கொடைக்கானலாம் தெரியல, எதை பார்த்து அவங்க எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். அந்த மலை ஓரத்தில் ஒரு மலை முகடு சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த மலரெல்லாம் சொல்கிறாங்க. பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை, இல்லை பிடவ மலர் இருக்குது, வேங்கை மலர் இருக்குது, வெறித்தலை வேறு வகுத்தன்ன. அப்படி இருக்கிற மாதிரி மூணு குட்டியே புலி போட்டிருக்கு, மூணு புலிக்குட்டிகள், மூணு புலிக்குட்டி, ஒரு பெண் புலி, பக்கத்திலேயே ஒரு ஆண் புலி இருக்கு. சமயர்களை வேறு வகுத்தன்ன ஊன் பொதி அவிழா கோட்டுகிர் பொருளை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, புலிக்குட்டி இப்போ தான் பிறந்திருக்கு, அதனால் அந்த புலியினுடைய நகத்து நகமே இன்னும் வளரலை, தோல் தான் இருக்குது. தோல்லேருந்து நகை வெளியே வர்றது கொஞ்சம் நாள் ஆகும். நகை வெளியே வந்தால் தான் புலிக்குட்டி என்ன பண்ணுன்னா, பிடிச்சி தோலை பிரித்து மானை பிடிச்சி பிச்சு பிரித்து எடுத்து சாப்பிடும். அப்படி அதனால் சாப்பிட முடியாது. பாவம், மூணு புலிக்குட்டியுமே அப்போ தான் பிறந்திருக்கு. அப்போது பெண் புலி அதுதான் வேட்டையாடி எதாவது கொண்டு வரணும், பெண் புலியும் அப்போ தான் கூட்டி போட்டதுனால அதுவும் டயர்டாக இருக்குது. அப்போ இந்த மூணு புலிக்குட்டிக்கும் பெண் புலிக்கும் யார் துணையாக இருக்கானா, அந்த ஆண் புலி தான் துணையாக இருக்குது. பாவம், அதனால ரொம்ப தூரம் போக முடியாது. ஏன்னா மூணு குட்டியும் பெண் புலியை விட்டுட்டு ரொம்ப தூரம் போச்சுன்னா, இதுங்களுக்கு எதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா, ஒரு கழுது புலி வந்து கடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண் புலி மான் வருமானு காதை ரொம்ப கூர்மையாக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு, மானுடைய ஓசையை கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வழியாக தான் தலைவன் போய்கிட்டு இருக்கான். அதனால் அந்த புலியை அவன் பார்ப்பான். ஒரு ஆண் புலி பெண் புலியை இப்படி பார்த்துக்குதே அப்படின்னே அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து கில்ட்டி ஆயிரும். சே, இந்த புலிக்கு இருக்கிற பாசம் கூட நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுவான். ஏன்னா பாலையில் பிரிவேன் வருவானா வரமாட்டான் தெரியாது. அப்போ துயரம், பயங்கரமான பிரிவு துயரில் இருக்கும்போது ஆறுதல் சொல்லணும் இல்லையா, அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று ஏற்கனவே நம்ம வெள்ளி வீதியாருடைய பாடல் ஒன்று பார்த்தோம், அது வந்து அவங்க குறிஞ்சி சேர்றதை பற்றி சொன்னாங்க. பரிசம் போடும்போது இந்த ஊரில் நம்மளை சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சொன்னது. இங்கே வந்து உதாரணமாக சொல்கிறாங்க, இந்த வெள்ளி வீதியார் வந்து கணவனை தேடினாங்களே அது மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஒங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன்ன ஊன் பொதி அவிழா கோட்டுகிற் பொருளை. மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலத்த, நல்ல ஒரு முடங்கர் நிலத்தில் ஒரு இடத்துல வந்து போட்டு குட்டி வந்து போட்டிருக்கு. துருகல் விடரலை பிணவு, பிணவு பசி, பிணவு பசினா பெண் புலி, பிணவு என்றால் பெண் புலி, பசி கூர்ந்தன பொறிகிளர் உழுவை, உழுவை என்றால் இந்த இடத்துல ஆண் புலி. அப்போ பெண் புலிக்கு பிணவுன்னு வச்சுருக்காங்க, ஆண் புலிக்கு வந்து உழுவைன்னு வச்சுருக்காங்க. உழுவைனா நாங்கள் ஒரு மீனை சொல்லுவோம், ஆனால் இங்கே வந்து உழுவை என்பது ஒரு பெண் புலியாம். உழுவை போல்வாய் ஏற்றை அருகோட்டு உலைமான் ஆண் குரல் ஓர்க்கும். இதை நம்ம மலையாளத்துக்கு கொடுத்துட்ட ஓர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மானுடைய சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி கூர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. வந்துச்சுன்னா அடிச்சு போடலாம், பாவம் நம்ம மூணு குட்டிகளும் பெண் புலியும் சாப்பிடும் அப்படின்னு அது காத்துக்கிட்டு இருக்கு. நெறிபடு கவலை நிரம்பா நீலடை வெள்ளி வீதியை போல நன்றுன் செலவயர்ந்திசினால் யானே பல புலந்து உண்ணா உயக்கமுடு உயிர்ச்சல சாய தோளும் தொல்கவின் தொலைய நாளும் பிரிந்தோர்
பெயரூக்கிறங்கி மருந்து பிரிதின்மையின் இருந்து விலை இளனே அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க விளக்கத்தை பாருங்க. ஊன் பொதிய விழா கூட்டுகீர் தசைப்பகுதியில் நின்று வெளிவராத நகங்கள், புலி நகங்கள் ஏன்னா அது இப்போதான் பிறந்த புலிக்குட்டி, இறைமேற் பாயும் பொழுது அவை வெளிவந்து இறையை கிழிக்கும், ஆனால் இங்கே வந்து நகம் வரலை அதனால் இறையை கிழிக்க முடியாது, வேறதான் வந்துச்சுன்னா புலிக்குட்டியை கிழிச்சு விட்டுரும். இங்கே புலியின் குருளைகள் அப்பொழுதுதான் பிறந்தவை, புலி பரல்னு சொல்லுவாங்க மரபு பிழையுது, அப்பொழுதுதான் பிறந்தவை ஆதலால் அவற்றின் நகங்கள் தசைப்பகுதியில் நின்று வெளிவராது பொய்ந்திருந்தன என்றவாறு. இப்படி இருக்கக்கூடியது என்ன செய்யும், பிணவின் பசிக்கு இறங்கி உலைமானின் குரலை ஓர்க்கும் உழுவை பேற்றை அலையும் நீலடை சென்றவராதால் நம் தலைவர் வந்து அந்த புலியை பார்த்தோன்னே தலைவியோட ஞாபகம் வந்து திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிறதான் இதனுடைய சாராம்சம். இதில் வெள்ளி வீதியாரை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. இது வெள்ளி வீதியார் சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார்ப்புலவர்கள் ஒருவர். கரிகாலன் மகள் ஆதிமந்தி ஆட்டநந்தி ரெண்டு பேரும் காதலிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஆட்டநந்தி இறந்துடுவார், உடனே ஆதிமந்தி வந்து தன் கணவனை தேடி அலைந்தது போல் ஆற்றுல போயிடுவார், தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இவளும் தன் கணவனை தேடி அலைந்தாள் என்பதாய் சங்க பாடல்கள் சிலவற்றில் காண்கிறோம். அதாவது அவங்களுடைய இளமை பருவ சொல்லுவாங்க, மாடு பால் கறக்குது, ஒன்று பால் கறந்து நம்ம டீ போட்டு குடிக்கணும், இல்லைன்னா கண்ணுக்குட்டியாவது குடிக்கணும், ரெண்டுமே இல்லை வீணாக போகுது, கன்றும் உண்ணாது களத்திலும் படாது, அப்படித்தான் என்னுடைய இளமை வந்து வீணாக போகுது, கணவன் வருவாரா அப்படின்னு ஏங்கி 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 வெள்ளி வீதியார் காலே பறி தப்பினவே, அவரை தேடி 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 நான் எங்கெங்கேயோ நடந்துட்டேன், என் காலில் இனிமேல் நடக்க முடியாதபடி ஆகிப்போச்சு, அவரை நோக்கி நோக்கி வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து கண்ணில் ஒளி மங்கி போச்சான் வெள்ளி வீதியாக இருக்குது. அவங்கள கொண்டு வந்து இங்கே உள்ள வச்சுருக்காங்க. குறுந்தொகையில் படிக்கும் பொழுது கற்போர் நெஞ்சம் உருகும், வெள்ளி வீதியார் கதையை கேட்டால் யாருக்கா இருந்தாலும் உருகிற கண்ணீரே வந்துடும். இவர் பாடியனவா குறுந்தொகை எட்டும் நற்றினில் இரண்டும் அகநானூற்றில் இரண்டும் திருவள்ளுவர் மாலையில் ஒன்றுமாக காண கிடைக்கின்றன. வெள்ளி வீதியார் பத்தின செய்தி இங்கே இருக்குது, இது முக்கியமானது. இதில் அறிஞ்சொரு பொருள் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஒங்குமலை உயர்ந்த மலை, சிலம்பு என்றால் மலைச்சாரல், வேங்கை படவு மலைநிலத்தே வளரும் மரங்கள், பிடவம்பூ வேங்கை பூவுடன் ஒரு சேர தோன்றும் காட்சி புலிக்குருளைகளுக்கு ஓமையாயிற்று. அதாவது பிடவம்பூ வேங்கை பூவும் ஒன்றா இருக்கிறது, புலிக்குட்டிகள் அப்படி எப்படி இருக்கோ அது மாதிரி காடி மூணு புலிக்குட்டிகள் ஒன்றா இருக்கு அப்படிங்கிறாங்க. சிறு பொறிகளை உடைய பிடவம்பூவும் மஞ்சள் நிறத்துடன் உள்ள வேங்கை பூவும் அடர்ந்த தலைவுடன் தோன்றும் போது கண்விழிக்காத புலிக்குருளைகளின் வடிவோடு ஒப்பு தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஊன் பொதிய விழா கோட்டுகீர் தசைப்பகுதி நின்று வெளிவராத நகங்கள், இதை பார்த்துட்டோம் நம்ம. உழுவை என்றால் ஆண் புலி, முடங்கர் என்றால் முடுக்கான இடம், அந்த மாதிரி ஒரு மறைவான இடத்துல தான் குட்டி போட்டிருக்கோம். ஓர்க்கும் உற்று கேட்கும் கவலை, கிளை வழி உண்ணா உயக்கம் என்றால் உணவும் உண்ணாத வருத்தம், உண்ணா உயக்கம் சா ஐ மெலிவுற்று மெலிந்து இருக்க அந்த புலி, ஏன்னா குட்டி போட்டிருக்கிறதுனால பெயர்வு நீக்கம் மருந்து பிரிதி இன்மை வேறு மருந்தொன்றும் இன்மையால் வினையிலேன் செயலற்று போயினேன், ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புலியோட நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பாருங்கள். அடுத்து என்னென்னா, கவின்மிகு கப்பல் அப்படிங்கிறாங்க. நுழையும் முன் கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை, அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண உள்ளம் உவகையில் துள்ளும், கப்பல் பார்த்தா நமக்கு ஜாலியார், அச்சம் தரும் கடலில் அஞ்சாவது கப்பல் ஓட்டியவர் நம் தமிழர், காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்க பாடலின் வழி அறிவோமா அப்படின்னு நமக்கு நுழையும் முன் சொல்கிறாங்க. இந்த பாடல் வந்து மருதநில நாகனார் அவருடையது, மருதம் வந்து அவர் தான் பாடிக்காரு. உலகிலிருந்தன்ன உருகெழு வங்கம், வங்கம்னா கப்பல், சாதாரண கப்பல் இல்லை, டைட்டானிக் மாதிரி பெரிய கப்பல் போல் இருக்கு, உலகமே கிளர்ந்து உலகம் புடைப்பிலிருந்து தனியாக போய்கிட்டு இருக்க மாதிரி, இந்த உலகத்தில் தனியாக பிச்சுக்கிட்டு பூகம் வந்து பிச்சு போய்கிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ பெரிய கப்பலாக இருக்குது அப்படிங்க. உலகிலிருந்தன்ன உருகெழு வங்கம் பாட்டுன்னா அப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இலக்கியத்தில் சொல்லும்போது நம்ம தமிழ் சினிமாவிலலாம் நிறைய பார்க்கணும் இல்லையா, அப்போ தான் அது ரசிக்க முடியும் நம்ம. அப்படி ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. வங்கம் புலவுத்துறை பெருங்கடல் நீரிடை போல, அது போகும்போது கடலில் வந்து ஒரு வகையான துர்நாற்றம் அந்த மாதிரி நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடல் தண்ணியில் அந்த மாதிரி ஒரு வாசம் வீசுமா, புலால் மனம் வீசுகிறது, மீனெல்லாம் மீன் வர அடிக்கும் போல் இருக்கு. இரவும் எல்லையும் அசைவின்றி, நைட்டு பகலே தெரிய மாட்டேங்குது கப்பலில் போய்கிட்டு இருக்கிறது. அப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படி கப்பல் போகுது, எதனால் போகுது அப்படின்னு பார்த்தா, வங்கூல் ஆட்ட, வங்கூல்னா காற்று, காற்றினுடைய ஓட்டத்துக்கேற்ற மாதிரி அந்த கப்பல் வந்து போகிறது. கோடுயர் தினிமணல் நல்ல உயரமான அகன்துறை நீகான், நீகான் என்றால் யார் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், கப்பலை ஓட்டுபவன், இவனுக்கு எது வழிகாட்டியாக இருக்கிறது, கப்பல் திக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கு, அப்போ இவன் எங்கே போகணும்னு வழிகாட்டியாக யார் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, மாட ஒல்லரி. அந்த காலத்திலேயே கலங்கரை விளக்கம் வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறது, நம்ம சங்க காலத்திலேயே கலங்கரை விளக்கம் இருந்திருக்கு. மாட ஒல்லரி என்றால் கலங்கரை விளக்கம், அப்போ நீகான் என்றால் கப்பல் ஓட்டுபவன், வங்கோல் என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின் பலமுறை கேட்கப்பட்டது, வங்கோல் என்றால் காற்று என்பது பொருள், இந்த காற்றோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கப்பல் போகும் அப்படிங்கிறாங்க. வங்கம் என்றால் கப்பல் என்பது
பொருள். வங்கம்னா கடல்னு போட்டக்கூடாது, வங்கம்னா கப்பல். இப்போ இதில் எதுக்கு கப்பலை பற்றி கடலை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க? இதுவே அகனூராச்சே, இங்கே காதல் வரலையே அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறாங்க, தலைவி சொல்கிறாங்க. எப்படி வந்து இந்த மாதிரி கப்பல் வந்து கடலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது வழிகாட்டியாக கடங்களை விளக்கம் இருக்கு, அதனால் அதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. என்னுடைய பிரிவு துயர், பசலை நோய் தாக்கி நான் வந்து உடம்பு மெலிஞ்சு போயிட்டேன், என் உடம்புல நகை நிற்க மாட்டேங்குது, வளையல் கலந்து கீழே விழுந்துருச்சு, இப்படி நான் என்னுடைய துயரத்தை போய் யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா? தோழியை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு யார் இருக்கா, யாராவது போய் சொன்னா தானே என்னுடைய துயரம் தெரியும். தலைவன் திரும்பி வருவான், அந்த கப்பல் கலங்கரை விளக்கத்தை நோக்கி வர்ற மாதிரி என் தலைவன் என்னை நோக்கி வரணும்ல, அதுக்கு போய் அந்த தூதன் சொல்லணும்ல அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அகத்தினை பாடம் தான் இது. அதாவது வந்து மருதன் இல்லை நாகனார் வந்து எழுதியிருக்காரு. நம்மளுடைய கப்பலை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், தலைவியினுடைய துயரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட கொஞ்சம் பாட்டை மட்டும் நமக்கு வச்சுருக்காங்க. சொல்லும் பொருளும் உரு என்றால் அழகு, போலனா பிளக்க, வங்கம் கப்பல் பார்த்துட்டோம், எள் என்றால் எள்ளுனா பகல் இரவு, அள்ளும் பகலும் அப்படிம்பாங்க, அள்ளு என்றால் இரவு வரும், எள்ளுனா பகல் வருது. வங்கூல் என்றால் காற்று, கோடு உயர் கரை உயர்ந்த, நீகான் என்றால் நாவாய் ஓட்டுவன், கப்பல் ஓட்டுறவன் பேர் நீகான் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீகான் மாட ஒள்ளெறி, கலங்கரை விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வங்கூல் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், மாட ஒள்ளெறி, கலங்கரை விளக்கம், வங்கம் கப்பல், இதெல்லாம் முக்கியமானது. பாடலுடைய பொருள் உலகம் புடைபெயர்ந்து போன்ற, அவ்வளோ பெரிய உலகமே போயிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ பெரிய கப்பல், அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய், அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும், இரவும் பகலும் ஒரு இடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும், உயர்ந்த கரையுடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டவன் நாவாயை செலுத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நூல்வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள் ஒருவர், சங்க பாடல் எழுதியிருந்தால் அவர் சங்ககால புலவர் ஒருவர், கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே, மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருத நிலநாகனார் என அழைக்கப்படுகிறார். அகனானூர் 8 தொகை நூல்கள் ஒன்று, அகனாரை பற்றி நம்ம பார்த்துட்டோம், நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படும், ஏன்னா 13 அடியிலிருந்து 31 அடி இருக்கக்கூடியது. இந்நூலினுடைய 255வது பாடல் தான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்கள்லாம் என்னென்னு நமக்கு தெரியும், நற்றினை நல்ல குறுந்தொகை 500, ஒத்த 10 ஓங்குபதி பாடல், கட்டெந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் எனும் மித்திரத்து 8 தொகை அப்படிங்கிறதா 8 தொகை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதோட நமக்கு அகனானூர் முடிஞ்சிருச்சு, அகத்துறை நூல்களும் முடிந்து விட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 10 பரிபாடலும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் சங்ககாலம் முடிஞ்சிருச்சுன்னா, சங்ககாலத்தினுடைய இறுதியில் அறச்சதவி ஏற்பட்டு இந்த சங்ககாலத்தில் பெருசாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கல் உண்ணுதல் கண்டிக்கப்படுகிறது, பரத்தை ஒழுக்கம் கண்டிக்கப்படுகிறது, நீதி நூல்காலம் வந்துடும், சங்கம் அறிவை காலத்தில் 15 கீழ்கணக்கு நூல்கள் வரும். இப்படியே ஆர்டரை நம்ம தமிழ் பார்த்துட்டே போகலாம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.